முக்கியமான இடத்துல இருக்கிறது ஊடக நண்பர்கள். உங்களை எத்தனை தடவை பார்த்தாலும் நான் உற்சாகம் பெறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மாநகரம் அப்படிங்கிற இந்த படம் வந்து நவ் ரெடி டு ரிலீஸ். இதில் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப சின்சியரான ஒரு உழைப்பை போட்டிருக்கிறாங்க. த பெஸ்ட் அட்டெம்ப்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக சொல்லலாம். இந்த படத்தில் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பைசாவும் கவுண்டட். அந்த வேல்யூடைய மரியாதை எப்போ தெரியும் அப்படின்னா, தன்னுடைய இந்த படத்தில் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி செல்வகுமார் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இதுதான் முதல் படம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இதுதான் முதல் படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநகரத்தை உங்கள் முன்னால் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லோருக்குமே March 10th அப்படிங்கிறது ஈகலி டு ரிசீவ் ஒரு குட் சினிமா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறக்கூடிய ஒரு நல்ல படத்தை பெறுவதற்கு ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு மொத்த டீமுக்கு வேணும். இந்த படம் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும் பொழுது நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, யூஷுவல் சார்லி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு சார்லியை இந்த படத்தில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறது, சி இந்த இந்த டோட்டல் ஃபில்மில் யூஷுவல் ஃபில்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமுமே இருக்காது. ஸ்ரீ, சந்தீப், ரெஜினா, மொத்த டீமுடைய ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஆடியன்ஸுக்கு ரிப்பீட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக மாநகரம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி உங்கள் ஆதரவோடு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ் பிரபு. அவங்க ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணிட்டாங்க வித் த கைண்ட் ஆஃப் மூவிஸ் தட் தே கம் அவுட் வித். அண்ட் ஐ திங்க் மாநகரம் வில் டெஃபினெட்லி நாட் லெட் தெம் டவுன் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ பிரபு. அண்ட் லோகேஷ் இது அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டெபியூ டைரக்டர். ஐ திங்க் இஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னென்னா இஸ் தி ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஆஸ் அ டெபியூ டைரக்டர் ஹீஸ் டன் அ வெரி குட் ஜாப் வித் இட். என்னோடய கேரக்டர் கூட ரொம்ப பிடிக்குங்க. மை கோ ஆர்டிஸ்ட் சந்தீப் அண்ட் ஸ்ரீ. சந்தீப் பற்றி நிறைய பேசிட்டேன் ஆல்ரெடி. ஸோ வில் டாக் அபவுட் ஸ்ரீ. ஸ்ரீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர் அண்ட் அ கிரேட் கோஸ்டார் டு ஒர்க் வித். ஓகே சந்தீப், சந்தீப் இஸ் ஆல்சோ அ கிரேட் கோஸ்டார் டு ஒர்க் வித். ஐ மீன் திஸ் ஷுட் ஆக்சுவலி ஷோ வாட் ஃபன் வி ஹேட் ஆன் செட்ஸ் இஸ் வெல். And with the music is concerned, Javed, thank you so much for that song. It'll definitely go down as one of my own favorite Tamil songs in my career. And Philo, all the best with everything to come. And the entire team of Managam, Selvakumar also, all the very best to the entire team. And March 10th release aagudhunga with your blessing. So please do watch the film and let us know. Thank you. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் சொல்லணும், படம் March 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த கதையை மட்டும், லைக் இதில் இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இன்னொருத்தருக்கு படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைனா நீங்கள் அதை ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள், என்னுடைய எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம், ஃபோர்த் ஃபிலிம், இப்போ மாநகரம் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இது, ஐ ஹோப் இந்த படம் வந்துட்டு இட் வோன்ட் பி லெட் டவுன் ஃபார் மீ ஆர் ஃபார் த என்டையர் டீம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட், இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கராக கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தெம்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் இட். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரெசன்ட் மீடியா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஆடியோ லான்ச் அப்புறம் மீட் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ தான் முடியுது. என் நான் இங்கேயுமே போகலங்க, என் வீடு இங்கே தான், கொடும்பாக்கத்தில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இங்கே தான் தங்கிட்டு இருப்பாங்க. இன்ன வேலை பார்க்குறது ஹைதராபாத்தில். மாநகரத்தோட கதையும் அது தாங்க. நம்ம விதவிதமான ஊர்லேருந்து நம்ம பொழப்பை தேடி இன்னொரு ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆகும். அந்த ஊர் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணிக்குது, அந்த ஊர் மேலே நமக்கு ஒரு மரியாதை எப்படி வருது, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தான் கதை. அதே மாதிரி நான் பிறந்து வந்தது சென்னை, இது என் ஊர். ஆனால் நான் வேலை தேடி போனது ஹைதராபாத். ஸோ திருப்பி என் ஊருக்கு மாநகரமோடு திருப்பி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இதுக்கு எல்லாத்தோட பெரிய தேங்க்யூ சொல்ல வேண்டியது, சும்மா சொல்லுங்கள், நிஜமாகவே இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களில் ஒருத்தர்னால் கண்டிப்பாக நான் பிரபு பேர் தான் சொல்லணும். ஜென்யூன்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு
பர்சன். அவருக்கு எல்லாத்தோட பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா லோகேஷ் அண்ட் இந்த கதை ஃபஸ்ட்டு சொல்ல வரும்போது கதையாக தான் சொல்ல வந்தார். ப்ரொடியூசரில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் ஒரு கதை சொல்லணும்னு வந்தார். நான் ஏதோ கதை கேட்குற எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக கேட்டு இதெல்லாம் விடுங்க பிரதர், என்னாலும் சரி வேறு வழியிலன்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வாய வேறு விட்டேன். அப்படி தான் தோணுச்சு, நம்ம கையில் காசே இல்லையே, ஏன் வாய விட்டோம் டேரக்டர் வேறு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நான் அப்படி போய் ஒரு சுச்சுவேஷன் லக்கியாக கரெக்டாக ஒன் மந்த்தில் பிரபு ஃபோன் படிச்சு, பிரதர் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம்னாரு. நான் நல்ல வேலடா சாமின்னு நினச்சிட்டு இல்லை நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு கதையை சப்போர்ட் பண்ணதுக்கு, அந்த கதைக்கு நான் நியாயம் செய்வேன் என்ன நம்பினதுக்கு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்தில் ஒன்று எங்கேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு டைரக்டர், அவரோடு சேர்ந்து வந்த ஒரு டீம், செல்வகுமார், ஃபிலோ, ஜாவேத். ஸோ எங்கேயுமே கூட ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது. ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இல்லை ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக சொல்லணும்னா அது பிரபு பிரதரும் தங்க பிரபாகர் பிரதரும் சேர்ந்து இந்த கதையும் எங்களையும் நம்புகிற விஷயம் தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றியை தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் நாலு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தமிழில் ஒரு படம், ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தோட வர்றதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நேற்று நைத்து தான் படத்தை பார்த்தேன். ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா பத்து பேருக்கு சொல்லுங்கள். அதை விட பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. எங்கள் கோஸ்டார்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஒன் ரெஜினா, அவளோட மூணாவது படம், நாலாவது படம் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே அவளை பற்றி என்ன சொன்னால் எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி, நான் இருந்தால் இல்லைன்னா கூட எங்கள் வீட்டில் போய் டெய்லி எங்கள் அம்மாட்ட போய் சாப்பிட்ற ஒரு டைப், அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன், அவள் அதுக்கு மேலே என்ன சொல்லணும் தெரியல. அண்ட் ஸ்ரீ, போன வாட்டி கூட ப்ரெஸ் மீட்டில் சொன்னாங்க, வெரி இன்ஸ்பைரிங் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம நினச்சிட்ருப்போம் சினிமானாலே கஷ்டம் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ ஆளுக்கால் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. நானே ரொம்ப நினச்சிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் போல இருக்குன்னு. பட் ஸ்ரீயோட பேசுகிற ஒரு ஒரு டைமும் அவரோட பேஷனும் அவர் சினிமா மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கையும் கேட்கும்போது நமக்கே தோணும், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே இன்னும் நிறையா இருக்கேன்ற ஒரு யோசனை தோணும். ஸோ ஹாவ் இமென்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சார்லி சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வந்திருக்கேன். ஸோ அவரோடையும் நடிக்க கிடச்ச ஒரு வாய்ப்பில் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன் த ஹோல் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள், ப்ளீஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மார்ச் 10th, டூ வாட்ச் இட். தேங்க்யூ. மாநகரம் ஒரு ஜெனரலாக இப்போ காதலில் வந்து காத்திருப்பு வந்து சுகம்னு சொல்லுவாங்க, ஆனால் சினிமாவில் வந்து காத்திருப்புங்கிறது பயங்கர வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா 2014 ஜூன் நாங்கள் வந்து மாநகரத்தை சைன் பண்ணோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு சின்ன படம சிறு தயாரிப்பாளங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இருக்கிறவரையே ரொம்ப கஷ்டம் சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறது தான், பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுக்கிறப்போ நாங்கள் முதல்லையே ரொம்ப வீராப்பாக வந்து எல்லாம் ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோடு தான் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ப்ரெஷர் ஆட் ஆகிக்கும். பட் அவங்க கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுக்கு தோணுது வந்து இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்கிரிப்ட் பட்டு ஸ்க்ரீன் பிளே. பட் லோகேஷ் வந்து ஒரு சின்ன டவுட்டு கூட இல்லாமல் வந்து லோகேஷெல்லாம் டெலிவர் பண்ண முடியும்னு இம்மிடியட்டாக எல்லாருமே நம்பணும். ஸோ அந்த நம்பிக்கைக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து எங்களுக்கு சந்தேகமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சரி, அவருடைய டீம் செல்வா அண்டு ஜாவித் அண்ட் ஃபிலோ அண்ட் அவங்களுடைய த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தே புட், அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த ஷூட் போகிறதுக்கான ஒரு பெரிய லாங் பீரியட், அந்த ஷூட் போனதுக்கப்புறம் எடிட்டு அதில் ஒரு லாங் பீரியட், எல்லாம் முடித்து சென்சார் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு லாங் பீரியட். பட் எந்த பீரியட்லேயும் அவங்க வந்து இதுக்கான இந்த படத்துலேயே தான் இருந்தாங்க அவங்க. சரி ஓகே, நம்ம வேலை முடிஞ்சது, படம் டெலிவரி பண்ணி கொடுத்தாச்சு, மீட்டர் ஓடி முடிஞ்சது, நம்ம வேலையை அடுத்த படம் பார்க்கலாங்கிற மாதிரி இல்லை. அவங்க ஃபுல் டைம் இந்த படத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதில் எந்தெந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் எந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபர்ட் கொடுக்கணுமோ ரொம்ப சின்சியராக இருந்தாங்க படத்தினுடைய பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும். அந்த வகையில் வி ஆர் வெரி ப்ரவுட் தட் வந்து நாங்கள் இவங்களோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுல. அண்ட் செகண்ட் திங், இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஓகே பண்ண உடனேயும் ஃபஸ்ட்டு நாங்கள் இது சம்மந்தமாக பேசுனது சந்தீப் தான். அவர் சொன்னார், நான் பண்ணணும்னு நினச்ச படம், பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைவு ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ ஃபீல் தட்
இந்த படம் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நம்பிக்கை ஒரு எக்ஸ்ட்ரா பயத்தை கொடுத்தது. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் சின்சியர்லி அந்த டேட்லேருந்து. அண்ட் ஸ்ரீ ஆட் ஆனார், தென் ரெஜினா கேம், அண்ட் இந்த படம் வந்து இட் பிகேம் அ சைசபிள் ஃபில்ம். அண்டு இதுக்காக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து இது காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் வருது. ஒரு சின்ன படமாக தெரியக்கூடாது, சின்ன படங்கிறது சிறு பட்ஜெட் படமாக தெரியக்கூடாது, இது ஒரு படமாக நல்ல படமாக வெளியே வரப்போ திருப்தியான படமாக வரணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணோம். ஐ மீன் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ், அதை எல்லாத்தையுமே அவங்கவுங்க ஷோல்டரில் எடுத்துக்கிட்டு இதை பிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்காங்க. இப்போது எல்லோரும் பேசுகிறப்ப கூட ஒரு சின்ன உங்கள் எல்லாருக்கு மேலேயும் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும், ப்ளீஸ் கொண்டு போய் சேருங்க சேருங்க. அது ஒரு தவிப்பு தான், ஒரு நல்லா ஒர்க் பண்ணி இருக்கப்போ அது வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தவிப்பு. ஸோ வி ஃபீல் நீங்கள் படம் பார்த்தா கண்டிப்பாக ஜென்யூனாக ஓகே இந்த பசங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கும் தோணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த திருப்தி இருந்துச்சு இந்த படம் பார்த்தப்போ. ஓகே கண்டிப்பாக நம்ம பயப்பட மாதிரி படம் இல்லை, ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல அந்த பேரை காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சிறு நம்பிக்கை இந்த படத்துடைய கண்டென்ட் கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த இந்த டீம் மொத்த டீமுக்கு வி சே தேங்க்ஸ் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க எல்லோரும் ரொம்ப என்கரேஜிங்காக இந்த படத்துக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். வருகிற March 10th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் ஆடியன்ஸ் கிட்ட ஆஸ் அ ப்ரொடியூசராக அகைன் அண்ட் அகைன் எல்லோரும் கேட்குற மாதிரி இந்த படம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் பை வாட்சிங் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறப்ப தான் அதில் ஒரு பெரிய சப்போர்ட் ஃபினான்ஷியலாக கிடைக்கும். அண்டு இது அடுத்தடுத்த படங்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட் பைரசி. எல்லா முறையும் எங்களை வந்து நீங்கள் வந்து கை கொடுத்து எங்களை மேலே தூக்கி விட்டுருக்கீங்க, இந்த முறையும் நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் டீம். அவங்க டே நைட் இதுக்காக பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவர் பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தை வாங்கின தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கும் எங்களுடைய தேங்க்ஸ், பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு டைம் ரொம்ப பேஷனட்டாக வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ஸோ நல்லா எங்களை எல்லாருமே March 10th நோக்கி எதிர்நோக்கி இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. உலகத்தின் பெரிய தயாரிப்பு நிறுவனமான வார்னர் பிரதர்ஸ் வெளியிடுற இந்தியாவின் முதல் திரைப்படம் கனவு வாரிய படத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.